ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ரியா டெக், நானும் உங்கள் அன்பு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த என்னோடய சேனலுக்குள்ளே நுழைஞ்சோம்னாலே நிறைய கிரியேட்டர்ஸ் கமெண்ட் பண்ணுறது அதிகமாக. என்னோடய சேனல்னு இல்லை, பொதுவாக இந்த யூடியூப் டிப்ஸ் சொல்கிற எந்த ஒரு சேனலுக்குள்ளே நுழைஞ்சாலும் அதிகமான கமெண்ட்ஸ் எதை பற்றி இருக்குது அப்படின்னா, எனக்கு வியூஸ் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ இதுக்காக ஒரே ஒரு டிப்ஸ், முக்கியமான டிப்ஸ் அதை சொல்லிடுறேன். இது டிப்ஸ் இல்லை, இது ஒரு இதுதான் இங்கே இருக்கிற விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் வேறு எந்த சேனல்லையும் போய் இந்த கொஸ்டினை கேட்க மாட்டீங்க, அண்ட் இந்த கொஸ்டினை கேட்கவும் கூடாது. ஒரு கிரியேட்டராக நீங்கள் எனக்கு வியூஸ் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடாது இந்த பதிலுக்கு அப்புறம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரீங்க, உங்களுக்கு அதில் இருக்கிற டார்கெட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், இதுதான் இருக்கிற விஷயம். இதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதை போய் இன்னொரு சேனல்கிட்ட கேட்குறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ரியா டெக்னு சேனல் ஆரம்பித்து இதில் யூடியூப் டிப்ஸ் சொல்லிக்கிட்டு வரேன். இப்போது யாராவது ஒரு கிரியேட்டர் என் சேனலில் இருக்கிற வீடியோஸை போய் பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தெளிவாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க, நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போகிறாங்க. நீங்களாக இருந்தாலும் அதுதான். இப்போ நீங்களே என் சேனலுக்குள்ளே வந்து என் வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இதே சூத்திரம் தான் உங்களுக்கும், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரியோ அல்லது பயனுள்ளதாகவோ இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, உங்கள் வீடியோஸ்க்கு வியூஸ் வரும். உங்கள் வீடியோஸ்க்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு மூணு விஷயந்தான் முடிவு பண்ண முடியும். ஒன்று, நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டு நல்ல கண்டெண்ட்டாக பயனுள்ளதாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்கணும். வீடியோ கொடுக்கக்கூடிய அந்த தம்னெயில் வந்து நல்ல அட்ராக்ஷனாக கொஞ்சம் பார்க்குறவங்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த தம்னெயிலை பார்த்தோன்னா, ஓ இந்த வீடியோக்குள்ளே ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு கிளிக் பண்ணி போவாங்க. உங்கள் வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்கான முதல் வழி அந்த கதவு அப்படின்னு, நுழைவாயில் அப்படின்னு சொல்லணும்னா அது நீங்கள் கொடுக்கக்கூடிய தம்னெயில். இந்த தம்னெயிலை பக்காவாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பார்த்தோன்ன உங்கள் வீடியோக்குள்ளே வருவாங்க. அடுத்ததான், உங்கள் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போகாத மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோவை பார்க்க போகிறாங்க, பிடிச்சி போயிடுச்சுன்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. மூணாவதாக, யூடியூப் சைடில் இருக்கிறது. யூடியூப் சைடில் நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக சஜஷன் கொடுக்க போகிறாங்க. சஜஷன் என்ன அப்படின்னா, உங்கள் வீடியோஸை, உங்கள் வீடியோ எந்த கேட்டகரியை சேர்ந்ததோ அந்த கேட்டகரியில் யாரெல்லாம் அந்த கேட்டகரியில் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ யூடியூப் இதை கண்டிப்பாக பண்ணும். இப்போ ஒருத்தர் டெக் கேட்டகரியிலே அதிகமாக பார்த்துக்கிட்டு வர அப்படின்னா அவங்களுக்கு அந்த கேட்டகரியில் உள்ள வீடியோஸ் தான் சஜஷனில் போகும். ஒருத்தர் என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடியாக பார்த்துக்கிட்டு வர்றாருன்னா அவங்களுக்கு அந்த கேட்டகரியில் இருக்க வீடியோஸ் சஜஷனில் போகும். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு வரீங்களோ அந்த கேட்டகரியை சார்ந்து யார் பார்த்துக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து சஜஷன் ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டு இருக்கும். அவங்க என்னென்ன வீடியோஸை கிளிக் பண்ணி பார்க்குறாங்கன்றதை பொறுத்தது தான் அவங்களுக்கு என்ன வீடியோவை எடுத்து சஜஷன் பண்ணலாங்கிறத யூடியூப் முடிவு பண்ணும். அந்த கேட்டகரியில் உங்கள் வீடியோஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சஜஷன் போயிடும். ஸோ யூடியூப் நமக்கு தேவையான ஹெல்ப்பை அவங்க பண்ணிக்கிட்டு தான் வருவாங்க, நிறுத்த மாட்டாங்க. நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க சஜஷன் அப்படின்னு ஒன்று தான் பண்ண முடியும், அதை அவங்க பண்ணிக்கிட்டு தான் வருவாங்க. இந்த சஜஷனில் என்ன அங்கே போகும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீடியோ கொடுக்குற தம்னெயில் தான் அவங்களுக்கு ஷோவாகும். ஸோ நீங்கள் இந்த தம்னெயிலை கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி நல்லா அட்ராக்ஷனாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க சஜஷன் பண்ணி அவங்களுக்கு அந்த தம்னெயில் ஷோ ஆகும்போது இதில் என்னமோ ஒன்று இருக்குதுன்னு கிளிக் பண்ணி உள்ளே போவாங்க. ஃபைனலாக, உங்கள் வீடியோஸ் நல்ல கண்டெண்ட்டாக இருந்தால்
பார்க்க போகிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. இதுதான் இங்கே இருக்கிற விஷயம். இதை தவிர வேறு எதை பண்ணியும் நீங்கள் வியூஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் அது வேஸ்ட்டு தான். யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் யூடியூப்பில் பார்க்கப்பட்டால் மட்டுமே அது அதிக பயனளிக்கும் உங்களுக்கு. மித்தபடி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது, மித்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இது எப்போ உங்களுக்கு அதிக பயனளிக்கும், சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது எப்போ உங்களுக்கு அதிக பயனளிக்கும் அப்படின்னா, மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, அங்கேருந்து ஏதோ அவங்களுக்கு தேவைப்படுன்ற மாதிரி யோசித்து கிளிக் பண்ணி வந்தாங்கன்னா அதன் மூலயமா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பிகினிங்கில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸை பிடிக்கலாம், அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நிலைப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சோசியல் மீடியாவில் நீங்கள் சேனல் ஆரம்பித்து பிகினிங் ஸ்டேஜில் ஷேர் பண்ணும்போது சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் வரலாம், வர்ற எல்லோரும் நிலச்சி நிற்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து யூடியூப் மூலியமாக எந்த அளவுக்கு வியூஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் கெயின் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நிரந்தரமானது. அதுக்கு ஒரே வழி, நீங்கள் நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கணும், அதுக்கு நல்ல தம்னையெல்லாம் கொடுக்கணும். இதுதான் நீங்கள் பண்ணணும், வேறு எதை பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு வீடியோ பண்ணுங்கள். இந்த கொஸ்டினை போய் வேறு யாருக்கிட்டேயுமே கேட்காதீங்க, எனக்கு இங்கே வியூஸ் வரல சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படின்னு. நீங்களே ஒரு நிமிஷம் உட்காந்து பாருங்கள், யூடியூப்பில் போய் நீங்கள் எதையாவது தேடுங்க. தேடும்போது என்ன பார்ப்பீங்க, நமக்கு தேவையானதை தெளிவாகவும் சரியாகவும் யார் சொல்கிறாங்க, நமக்கு பயனுள்ளதாக எது இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. அதை நீங்கள் கொஞ்சம் உட்காந்து கூர்ந்து கவனித்து பார்ப்பீங்க. அடுத்ததான் அது பிடிச்சிருந்ததுன்னா, சரி இந்த சேனல் கொடுக்குற வீடியோஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே நிலைமை தான் உங்களுக்கும். நீங்கள் நல்லா அடுத்தவங்களை கவர் பண்ணுற மாதிரி, வியூவர்ஸை ஈர்க்கிற மாதிரியான கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு வர்றவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு வியூஸ் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. யாரும் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எந்த ஹெல்ப் பண்ணியும் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வர முடியாது. அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கலாம், எந்த அளவுக்கு அந்த வீடியோவுக்கு தம்னெயில் நல்லா கொடுக்கலாம், இதை ரெண்டில் மட்டும் உங்களுடைய முழு ஃபோக்கஸை பண்ணுங்கள். 100% நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம், வேறு எந்த சொல்யூஷனுமே கிடையாது. இதையே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.